நம்ம இந்த வீடியோவில் ஆல்ரெடி டிஆர்பி பாலிடெக்னிக்கில் ஒரு பிவி டயக்ராம் கொடுத்துட்டு ஒரு டிஎஸ் டயக்ராம் கொடுத்துட்டு கரஸ்பாண்டிங் பிவி டயக்ராம் மாதிரி சொல்லியிருந்தாங்க தெர்மோடைனமிக்ஸில். அதே மாதிரி நம்ம சில சைக்கிள்ஸ்க்கும் நம்ம அதுமாரி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் அதுமாரி கேட்டாங்கன்னா எப்படி நம்ம அதுமாரி சைக்கிள்ஸ்லாம் வரையலான்றது. இப்போ லினார் சைக்கிள்னு சொல்கிறாங்க, இந்த சைக்கிள் வந்து பல்ஸ் ஜெட் இன்ஜினில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த லினார் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இதுக்கு பிவி டயக்ராம் அண்ட் கரஸ்பாண்டிங் டிஎஸ் டயக்ராம்ன்றது வரையலன்னு பார்க்கலாம். அதுமாதிரி பிரேட்டான் சைக்கிள் சில சைக்கிள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ தட் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு சைக்கிள் கொடுத்தாலும் அது கரஸ்பாண்டிங் பிவி டிஎஸ் டயக்ராம்லாம் வரைய தெரியும். ஆல்ரெடி நான் போட்ட வீடியோவில் வந்து பிவி டயக்ராமுக்கும் டிவி டயக்ராம் டிஎஸ் டயக்ராமுக்கும் கரஸ்பாண்டிங் கர்வ்ஸ் எப்படி போடணுன்றது போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள் போயிட்டு நம்ம இதுக்கு எப்படி வரையலான்றது பார்ப்போம். ஸோ ப்ராசஸ் பல்ஸ் ஜெட், அதாவது லினார் சைக்கிள் வந்து பல்ஸ் ஜெட் இன்ஜினில் யூஸ் பண்ணுறாங்க. இது இட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 சைக்கிள்ஸ், 3 ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஹீட் அடிஷன், கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன், ஐசன்ட்ராபிக் எக்ஸ்பேன்ஷன், அதாவது என்ட்ரோபி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ன்ற மாதிரி, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிஜெக்ஷன். இப்போ இதுக்கு வந்து எப்படி நம்ம வரையலான்றது பார்ப்போம். இந்த மூணு ப்ராசஸும் மைண்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா மேபி டிஆர்பியில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஆப்ஷன் லினார் சைக்கிள் இஸ் மேடப் ஆஃப் இத்தனை ப்ராசஸ், அதில் எந்த ப்ராசஸ் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி கூட கேட்பாங்க. நம்ம கரஸ்பாண்டிங் பிவி அண்ட் டிஎஸ் டயக்ராம் மாதிரி எல்லாம். இப்போ வந்து நம்ம பிவி டயக்ராம், பி வந்து ஒய் ஆக்சிஸிலும் வி வந்து எக்ஸ் ஆக்சிஸிலும் வரையலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன், ஹீட் அடிஷன் அப்போ எப்பவுமே வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் 1 to 2 வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். 1 to 2 கான்ஸ்டன்ட் வால்யூம் மேலே வால்யூம் கான்ஸ்டன்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா 1 to 2 இப்படி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசன்ட்ராபிக் எக்ஸ்பேன்ஷன், ஐசன்ட்ராபிக் எக்ஸ்பேன்ஷன் அப்போ சாரி கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன் அப்போ வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. சாரி தப்பாக சொல்லிட்டேன், அதாவது வால்யூம் கான்ஸ்டன்ட், ஏன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் இல்லைங்களா, ஒன்லி ப்ரெஷர் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து நம்ம கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷனில் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 0.1 to 2 டுவர்ட்ஸ் அப்வார்டு போட்டிருக்கேன் ஏரோ. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐசன்ட்ராபிக் எக்ஸ்பேன்ஷன், ஐசன்ட்ராபிக் எக்ஸ்பேன்ஷன் அப்போ வால்யூம் ஆஃப் தி கேஸ் வந்து எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி வந்து நான் ஐசன்ட்ராபிக் ப்ராசஸ் வந்து பிவி டயக்ராமில் வரையணும்னா எப்பவுமே நெகட்டிவ் ஸ்லோப்புன்ற மாதிரி சொல்லியிருக்கேன், ஒரு மாதிரி கர்வ்ன்ற மாதிரி நெகட்டிவ் ஸ்லோப் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படினா இப்படி தான் வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால 2 to 3 டுவோர்ட்ஸ் இந்த டைரெக்ஷன் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிஜெக்ஷன், ஓ ப்ரெஷர்னாலே ஹரிசாண்டல் லைன் தான், ஹீட் ரிஜெக்ஷன், ஹீட் ரிஜெக்ஷன் அப்போ வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ வந்து நம்ம இப்படி போடுறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிவி டயக்ராம் வந்து இப்படி தான் வரையணும். ஸோ இப்போ டிஎஸ் டயக்ராம் இது கரஸ்பாண்டிங்காக எப்படி வரையுதுன்னு பார்ப்போம். இப்போ அது கரஸ்பாண்டிங் டிஎஸ் டயக்ராம் பார்த்தீங்கன்னா டீனா டெம்பரேச்சர், எஸ்னா என்ட்ரோபி, வீணா வால்யூம், பி வந்து ப்ரெஷர்ன்ற மாதிரி. இப்போ அதை 1 to 2 வந்து நான் அந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் என்ன சொல்லியிருக்கேன், கான்ஸ்டன்ட் வால்யூம் வந்து டிஎஸ் டயக்ராமில் இருந்தால் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஸ்லோப்புன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ பாசிட்டிவ் ஸ்லோப்னால் நம்மளுக்கு இப்படி எப்படி வரும், இப்படி வரும். ஸோ நம்ம வந்து இப்படி போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்மளுக்கு ஏரோ வந்து 1 to 2, ஏன்னா ஹீட் அடிஷன், ஹீட் அடிஷன் அப்போ டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் அப்படி போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐசன்ட்ராபிக் எக்ஸ்பேன்ஷன், ஐசன்ட்ராபிக் எக்ஸ்பேன்ஷனால் வெர்டிக்கல் லைன். ஸோ 2 to 3 இதுமாரி எக்ஸ்பேன்ஷன் அப்போது டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், ப்ரெஷரும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ வந்து இப்படி வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அடிஷன் வந்து ஹீட் ரிஜெக்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். நம்ம கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கும் கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கும் வந்து டிஎஸ் டயக்ராம் வந்து எப்போவுமே வந்து பாசிட்டிவ் ஸ்லோப்புன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கர்வ் கொஞ்சம் இப்படி போட்டிருந்தீங்கன்னா இப்படின்ற மாதிரி தான் வரும் பாசிட்டிவ் ஸ்லோப்பு. ஸோ இது 1, இது 2, 3 அப்படின்ற மாதிரி டுவோர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இப்படி தான் வந்து நம்மளுக்கு வந்து பிவி அண்ட் டிஎஸ் டயக்ராம் வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பிரேட்டன் சைக்கிளுக்கு எப்படி வர்றதுன்னு பார்ப்போம். பிரேட்டன் சைக்கிள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த கேஸ் டர்பைனில் வந்து யூஸ் பண்ணுவாங்க பிரேட்டன் சைக்கிள், அதாவது இந்த நம்மளுக்கு இன்ஜின்ஸில் ஜெட் இன்ஜின்ஸ்லாம் இருக்கீங்களா, அது பிரேட்டன் சைக்கிளில் தான் வந்து ஆப்ரேட் ஆகும் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ஓப்பன் சைக்கிள் பிரேட்டன் சைக்கிள் அதெல்லாம், பட் நம்ம இங்கெல்லாம் பார்க்குறது க்ளோஸ்டு சைக்கிள் பிரேட்டன் சைக்கிள். ஸோ எப்படி வரையலான்றது பார்ப்போம். இப்போ இதுக்கான கரஸ்பாண்டிங் பிவி டயக்ராம் பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஐசன்ட்ராபிக் கம்ப்ரெஷன், நம்ம எப்போவுமே ஐசன்ட்ராபிக்கு வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் ஸ்லோப்புன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். கம்ப்ரெஷன்னால கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ வந்து நெகட்டிவ் ஸ்லோப் கர்வ்ன்ற மாதிரி இருந்தால் 1 to 2ன்ற மாதிரி போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன், ஹீட் அடிஷன் அப்போது வால்யூம் எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்படின்ற மாதிரி போட்டுட்டேன், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ன்ற மாதிரி. ஸோ 1 to 2, 2 to 3ன்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐசன்ட்ராபிக் எக்ஸ்பேன்ஷன் சொல்லியிருக்காங்க. ஐசன்ட்ராபிக் எக்ஸ்பேன்ஷன் அப்போது அகைன் நெகட்டிவ் ஸ்லோப் தான், எக்ஸ்பேன்ஷன் அப்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து இப்படி போட்டேன். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிஜெக்ஷன், ஹீட் ரிஜெக்ஷன் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னாலே ஹரிசன்டல் லைன். ஸோ நம்மளுக்கு இப்படி தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கரஸ்பாண்டிங் வந்து டிஎஸ் டயக்ராம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ராசஸ் 1 to 2 பார்த்தீங்கன்னா ஐசன்ட்ராபிக், ஐசன்ட்ராபிக் இது வந்து வெர்டிகல் லைன்ன்ற மாதிரி வரும். 1 to 2 என்ன ஐசன்ட்ராபிக்னா என்ட்ரோபி கான்ஸ்டன்ட் இல்லையா, ஸோ வந்து என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்ட், இதனால வெர்டிக்கல் லைன் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிஜெக்ஷன், நம்ம வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னாலே டிஎஸ் டிகிரம் எப்பவுமே வந்து பாசிட்டிவ் ஸ்லோப் மாரி சொல்லியிருக்கும். ஸோ அந்த கர்வ்ன்ற மாதிரி இப்படி வந்து பாசிட்டிவ் ஸ்லோப். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐசன்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன், அகைன் ஒரு வெர்டிக்கல் லைன். அகைன் பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிஜெக்ஷன், அகைன் பாசிட்டிவ் ஸ்லோப், இப்படி தான் வரும். ஸோ இப்படி தான் நம்ம டிஎஸ் டிகிரம் வரையணும். நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் பிளட் அண்ட் சைக்கிளாக எப்படி பிவி டயக்ராம் டிஎஸ் டயக்ராம்ன்றது வரைத்தது, பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தோம்னா டிஃப்ரெண்ட் சைக்கிள் கொடுத்துருந்தாலும் பிவி டயக்ராம் டிஎஸ் டயக்ராம் வந்து அது கரஸ்பாண்டிங் நம்ம எந்த டயக்ராம்னா வரைஞ்சிக்கலாம். சப்போஸ் டிஎஸ் டயக்ராம் கொடுத்துருந்தாலும் பிவி டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெண்டு சைக்கிளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம்.